Student, we will talk about PASPIN. PASPIN is the formula PH3. The PASPIN level of PASPIN is the atomic number 15. Electronic configuration is 1s2, 2s2, 2p6, 3s2, 3p3. The PASPIN is the valency of 3s2, 3p3 orbital. The valency of 5 electrons is present. The valency of electron 5. The valency of electron 5 is 2 electrons. சேர்ந்து லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கு பாக்கி ரிமைனிங் 3 எலக்ட்ரான் பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் இந்த இடத்துல பாண்ட்ல இருக்கு அப்போ பாண்ட்ல இருக்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாண்ட் பேர்ம்பாங்க இப்போ பாண்ட்ல இல்லாம தனியா இருக்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லோன் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு கிளாஸ் நடத்தும் போது நான் சொல்லியிருப்போம் இப்போ கவனிங்க அப்போ பாஸ்பீன்ல 3 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர் இருக்கு 3 பிணைப்பு இருக்கு ஒரு லோன் பேர் இருக்கு லோன் பேர்னா பிணைப்பில் ஈடுபடாத தனித்த எலக்ட்ரான்னு சொல்லுவாங்க Bond pair of dinna, phosphorus, hydrogen, a bond regard, very moon hydrogen limb, phosphorus, bond regard, other solar panga, governor genia. Either a first point of parga, sp3 hybridization soldranga, sp3 9 solar gram, phosphorus lula, the p orbitalon, hydrogen or goodia, 1s1 orbitalon, combine ie, namaku, orbital hybridization form avon, and the hybridization nine on pathing of dinna, sp3 hybridization. Second point la enna solliranga bond pair adutathu lone pair solliranga bond pair ngiradhu namba hydrogen la bond la irukiradhu lone pair ngiradhu the fourth corner idha dhaan vandu lone pair ngiranga idhu vandu fourth corner ah avanga kanakku vechirukranga the fourth corner ah vandu lone pair appdin solranga adha andha point la solliranga idhu mari idanudaiya hybridization irukiradhanaala idudaiya bond angle vandu endha alavukku reduce aayirukku appdina 94 degree alavukku reduce aayirukku இதோட ஷேப் என்ன பிரமிடல் ஷேப் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் பாஸ்பரஸ்ல 3 ஹைட்ரஜன் இருக்கு இதை வச்சு மட்டும்தான் அதை நம்ம பார்க்கணும் பிரமிடல் ஷேப் இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் நம்ம கணக்கில் எடுத்தோம் அப்படின்னா டெட்ராகெட்ரல் ஷேப்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே பாஸ்பைனுடைய ஷேப் என்னது பிரமிடல் ஷேப் அடுத்தது இம்பார்ட்டன்ட் வந்து யூசர்ஸை பார்க்க போகிறோம் இப்போ பாஸ்பைன் வந்து ஸ்மோக் ஸ்க்ரீனில் பயன்படுது அப்படிங்கிறாங்க புகைத்திரையை உருவாக்குறதுக்கு பயன்படுத்துறதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கடலில் ஒன்றுக்கு மேற்பட்ட கப்பல்கள் தொடர்ந்து செல்லும்போது ஒரு கப்பலுக்கும் இன்னொரு கப்பலுக்கும் ஒரு வழிகாட்டுவதற்காக இந்த புகைத்திரையை உருவாக்குவாங்க இந்த புகைத்திரையை எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி ஒரு அனிமேஷன் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பெட்டியில் துளையிடப்பட்ட ஒரு பெட்டியை என்ன செய்வாங்க அப்படின்னா துளையிடப்பட்ட ஒரு பெட்டியில் இது மாதிரி ஒரு துளையிடப்பட்ட பெட்டியில் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த கால்சியம் பாஸ்பைடும் கால்சியம் கார்பைடையும் இந்த பெட்டியில் உள்ளே சேர்த்துருவாங்க உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் கப்பலில் போகிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த பெட்டியை தூக்கி கடலில் வீசி எறிஞ்சிடுவாங்க அப்போ கடலில் வீசி எறியும் போது பெட்டியில் தண்ணி உள்ளே என்டர் ஆகிட்டே இருக்கும் அப்படி என்டர் ஆகும்போது இந்த கால்சியம் பாஸ்பைடும் கால்சியம் கார்பைடும் அதில் தண்ணி உள்ளே சேரும்போது அங்கே என்ன நடக்கும் பாஸ்பீனும் அசிட்லீனும் ஃபார்ம் ஆகும் பாஸ்பீனும் அசிட்லீனும் ஃபார்ம் ஆகும் இந்த பாஸ்பீன் முதல்ல எரிஞ்சு அசிட்லீனையும் எரிய வைக்கும் அப்படி எரிய வைக்கும்போது இந்த பெட்டிலேருந்து என்ன வரும் புகை வரும் அந்த புகையை வச்சு முன்னாடி போகிற கப்பல் பின்னாடி ஒரு கப்பல் ஒன்றுக்கு ஒன்று வழிகாட்டுவதுக்கு இதை பயன்படுத்துவாங்க இதை தான் நம்ம வந்து ஒரு அனிமேஷனில் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க அந்த அனிமேஷன் வீடியோவை பார்க்கலாம் ஸ்டூடெண்ட் இந்த படத்தில் பார்க்குற மாதிரி பாருங்கள் கால்சியம் பாஸ்பைடையும் கால்சியம் கார்பைடையும் ஒரு துளையிடப்பட்ட பெட்டியில் நம்ம எடுத்துக்கிறோம் கால்சியம் பாஸ்பைட் கால்சியம் கார்பைடை ஒரு துளையிடப்பட்டியில் எடுத்துக்கிட்டு இந்த பெட்டியை தான் நம்ம வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கடலில் வீசி எறிய போகிறோம் கடலில் வீசி எறிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கால்சியம் பாஸ்பைட் கால்சியம் கார்பைட் உள்ள பெட்டியில் வாட்டர் வந்து என்டர் ஆகும் இதை பார்த்துக்கிட்டீங்க இந்த வாட்டர் என்டர் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கால்சியம் பாஸ்பைடும் கால்சியம் கார்பைடும் ஒன்றோட ரியாக்ட் பண்ணி அசிட்டிலினையும் பாஸ்பினையும் ஃபார்ம் பண்ணும் அப்போ ஒன்றோட எரிய ஆரம்பிச்சிடும் அப்போ முதல்ல வந்து ஃபார்ம் ஆகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பின் அது அசிட்டிலினை எரிய வைக்கும்போது அதுதான் நமக்கு புகைத்திரையாக உருவாகுது ரெட் ஃப்ளேம் கிடைக்குது பார்த்தீங்களா அது ரெட் ஃப்ளேமாக புகைத்திரையாக உருவாகிடும் அதற்கான ஈக்குவேஷன் புத்தகத்தில் கிடையாது அந்த ஈக்குவேஷனையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹோம் சிக்னல்னு சொல்லுவாங்க ஹோம் சிக்னல் புத்தகத்திலே இருக்கு ஹோம்ஸ் முன்னறிவிப்பான்பாங்க பாருங்க சமன்பாடை பாருங்க கால்சியம் பாஸ்பைடு வாட்டரோட சேர்ந்து பாஸ்பைனை ஃபார்ம் பண்ணோம் அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க கால்சியம் கார்பைடு வாட்டரோட சேர்ந்து அசிட்டிலினை ஃபார்ம் பண்ணோம் இந்த பாஸ்பைனும் அசிட்டிலின் தான் ஒன்றோட ஒன்றா எரிந்து நம்ம அந்த பெட்டியில் ஒரு கப்பலுக்கும் இன்னொரு கப்பலுக்கும் ஒரு வழிகாட்டியா ஒரு புகைத்திரையை உருவாக்கும் இதுதான் ஹோம் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சவுன்பாடை புத்தகத்தில் எழுதி வச்சிங்க தேவைப்பட்டால் எழுதி வச்சிங்க சவுன்பாடு முக்கியம் இல்லை உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த சவுன்பாடை நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம் இதை ஃபாலோ பண்ணிங்க ரெண்டுலேயுமே என்ன வெளியில் போகுது பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு வெளியில் போகுது